ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து என்னோட என்கிட்ட வந்து ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும், இல்லை சூப்பர் சிங்கர் பற்றி ஏதாவது ஆடிஷன் பற்றி கேட்கணும், இல்லை விஜய் டிவி சம்மந்தமாக ஏதாவது ஆடிஷன் பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னை வந்து எப்போவுமே காண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து எந்த டவுட்னாலுமே என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கொம்பன் அப்படிங்கிற யானை வந்து தேனியில் வந்து கம்பத்தில் வந்து இறங்கி எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிச்சு. ஸோ அரிசி கம்பனுங்கிற யார், ஸோ அரிசி கொம்பனா என்ன எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டோட்டலாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கம்பத்தில் வந்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கம்பத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னால் வந்து ஊருக்குள்ளே வந்து யானை வந்து இறங்கிருச்சு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து மரணமும் அடைஞ்சிருக்காரு. அது இல்லாமல் ஒரு பாட்டி வந்து நேருக்கு நேராக யானையை பார்த்தும் கூட அந்த பாட்டி வந்து யானை எதுவுமே பண்ணாமல் யானை வந்து போயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அரிசி கும்பன் அப்படிங்கிறவன் வந்து ஸ்டார்டிங் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்ட்டே இருங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அரிசி கொம்பன் அப்படிங்கிறவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேரளாவில் வந்து சின்ன கானல், பெரிய கானல், அதுக்கப்புறம் பூம்பாறை இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து இந்த அரிசி கொம்புனுங்கிற யானை வந்து வாழ்ந்த பகுதி. அவர் வந்து அவரோட சொந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாவட்டத்தில் இருக்கிற மூணாறு, அதுக்கப்புறம் சின்ன கானல், பெரிய கானல், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதிகமாக வந்து அரிசி கொம்பன் வந்து நிறையா வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அரிசி கொம்பன் அப்படிங்கிற யானை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கு வந்து அரிசி கொம்பன் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஏன்னா இந்த அரிசி கொம்புங்கிற பேர் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ரெண்டு கொம்பு இருந்தனால வந்து அதுக்கு வந்து கொம்பன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருந்திருக்கு கேரளா சைடில் வந்து. ஸோ அது வந்து சின்ன பிள்ளையிலே ஒரு வயசு இருக்கும்போதே வந்து அந்த அரிசி கொம்பன் யானை வந்து எல்லாருக்குமே கேரளா மக்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அது வந்து சும்மா நார்மலாக தனியாக வாழ்ந்த யானை கிடையாது, அதுக்கும் தனியாக ஒரு குடும்பம் அந்த மாதிரி ஒரு 3 யானை 4 யானை வந்து சேர்ந்து கூட்டாக தான் வந்து கேரளாவில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அரிசி கொம்பன், சக்க கொம்பன், அப்புறம் நிறைய யானைகள் அதோட சேர்ந்து கூட்டாக வந்து அங்கே வந்து கேரளாவில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அரிசி கொம்பன், சக்க கொம்பன், அதுக்கப்புறம் இன்னும் சிகரெட் கொம்பன், அதுக்கப்புறம் இன்னொன்று படையப்பா, மூணார் படையப்பாக்கும் அரிசி கொம்பனுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. பட் அந்த சர்க்கிளில் இருந்த யானையெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மொட்டைவாளன், முறிவாளன் சொல்லிட்டு அந்த ரெண்டுமே ஒரே நேம் தான். மொட்டைவாளன்ங்கிறது தமிழில் சொல்லுவோம், முறிவாளன்ங்கிறது கேரளா சைடு சொல்லுவாங்க. ஸோ கேரளா சைடு வந்து அரிசி கொம்பனுங்கிறத யானைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அரிக்கொம்பன் அப்படிங்கிறது வந்து கேரளா சைடு வந்து சொல்கிறது வழக்கம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து அரிசி கொம்பன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான், அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏதாவது மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அரிசி கொம்பனுங்கிற பேர் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பீப்புள்ஸ் இருப்பாங்களே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து இடம் கொடுப்பாங்க, வீடு கட்டி கொடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு இடத்த அலோகேட் பண்ணி அந்த இடத்துல வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 301 காலனி அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ 301 காலனிங்கிற ஒரு இடமே வந்து இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து உருவாக்கி அந்த இடத்துக்கு வந்து 301 காலனி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஸோ ஏன் அந்த 301 காலனி அப்படிங்கிறதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 301 குடும்பத்துக்கு வந்து அங்கே வந்து தங்குறதுக்கான வீடு எல்லாமே வந்து அலோகேட் பண்ணி அந்த இடத்துல வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் 301 காலனி அப்படிங்கிறது. ஸோ இந்த 301 காலனி அப்படிங்கிற இடத்த கேரளா கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த இடம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகள் வந்து நிறையா வந்து அதுக்கு வந்து நிறையா இருக்கிற இடமா இருந்த ஒரு இடம் தான் வந்து அந்த 301 காலனி அப்படிங்கிற இடம். ஸோ அந்த இடத்த தான் கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குது. ஸோ அப்படி வீடு கட்டி கொடுத்ததுனால அங்கே இருக்க மக்களால் வந்து யாராலையுமே வந்து எதுவுமே பண்ண முடியல. பண்ண முடியல அப்படின்னா, நைட்லாம் வந்து யானை வந்து வீட்டை வந்து அடிச்சிருது, உடச்சிருது. ஸோ மக்கள் வந்து தைரியமாக வந்து வீட்டில் வந்து இருக்க முடியல. எந்த டைமில் எந்த யானை வந்து யார் அட்டாக் பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்படி ஒவ்வொரு வீடாக அட்டாக் பண்ணி இப்போ வந்து அந்த 301 காலனி அப்படிங்கிற இடமே வந்து பாதி பேர் வந்து அந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, பாதி பேர் உயிரும் இழந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து அந்த 301 காலனியில் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல கெட்டினதுனால நிறைய யானைகள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போது வந்து அங்கே வந்து அங்கே இருக்க ரேஷன் கடை, அங்கே 301 காலனிங்கிற அந்த 301 வீட்டுக்கு வந்து ரேஷன் கடை அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல, ஸோ அரிசிலாம் வைக்கிற இடம் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்த வந்து முதல்ல இந்த யானை வந்து அட்டாக் பண்ணி அங்கே இருக்க அரிசியை வந்து எடுத்து சாப்பிடுது. ஸோ அரிசி சாப்பிட்டோன்னா அந்த அரிசியோட டேஸ்ட் வந்து இந்த யானைக்கு வந்து பழகிடுது. அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம், நம்மளாலேயும் வந்து நம்ம சுற்றுலாத்தலங்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம். ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போகிற ஃபுட்டாக இருக்கட்டும், சாப்பாடு சாப்பிட்டு பாதி தூக்கி போகிறது, இந்த மாதிரி உணவெல்லாம் வந்து அங்கே இருக்க விலங்குகள் எடுத்து சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா, அது வந்து மனுஷங்களோட உணவுக்கு வந்து அதை தன்னை வந்து பழக்கப்படுத்திக்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம், அங்கே இருந்த அரிசியை வந்து எடுத்து சாப்பிட்டதுனால இந்த அரிசியோட டேஸ்ட் வந்து அந்த யானைக்கு பிடிச்சதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கடுத்து அரிசி இருக்கிற வீட்டை டார்கெட் பண்ணி அரிசி சாப்பிட்றதுக்காக அந்த வீட்டை அடித்து உடைக்கிறது, ஸோ அங்கே இருக்க மக்களை வந்து கொல்றது, இந்த மாதிரி வந்து யானைகள் வந்து அரிசியை தேடி அலைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அரிசியை தேடி ரொம்ப திரிஞ்ச ஒரு யானை தான் இந்த யானை. ஸோ அதனால தான் அரிசியை எடுத்து சாப்பிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து அரிசி கொம்பன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த அரிசி கொம்பனுங்கிற பேர் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அரிசியை வந்து விரும்பி சாப்பிட்றதுனால அந்த யானை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு என்னன்னு பார்த்திங்கன்னா அரிசி கொம்பன். ஸோ இது வந்து ஏன் இப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அரிசியை வந்து எடுத்து சாப்பிட்டே இருக்கிறதுனால அந்த பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து அரிசி கொம்பனுங்கிற யானை வந்து உருவாகுது. ஸோ இதே மாதிரி அந்த சைடில் வந்து நிறைய யானைகள் இருக்குது. படையப்பா அப்படிங்கிற யானைலாம் இருக்குது. அந்த யானை வந்து மூணார் மக்களுக்கு வந்து தனியாக ஒரு ஃபேன்ஸே வச்சு அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த யானை வந்து யாரையும் மக்கள் எதுவுமே தொந்தரவு பண்ணுறதில்ல. அது ரோட்டில் நின்னாலுமே வந்து மக்கள் வந்து அதிகமாக ஹாரன் அடித்தாலோ ஏதோ பண்ணால் கூட அது வந்து அமைதியாக அந்த யானை வந்து அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகி போயிடும். மக்களை வந்து எந்த ஒரு தொந்தரவுமோ எதுவுமே பண்ணவே பண்ணாது. அது வந்து அமைதியான யானை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க. அதெல்லாம் அந்த யானையை வந்து ரொம்ப போய் அதை வந்து டார்ச்சர் பண்ணுறது, போய் ஹாரன் அடிக்கிறது, அந்த யானையை துரத்துறது, இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அதை வந்து பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஏன்னா காடுங்கிற ஒன்று வந்து விலங்குகளுக்கும் சொந்தமானது, நம்மளுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. காடுகள் வந்து விலங்குகளுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல போய் நம்ம வந்து அதுகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணோன்னா அப்புறம் அதுங்க வந்து கோவப்படுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா இப்போ கூட ஒரு வீடியோ கூட ஊடையில் ட்ரெண்ட் ஆச்சு, யானை அது வாட்டி ரோட்டு சைடில் தான் நின்றுருக்கும், ஒருத்தர் வந்து குடிபோதையில் போய் அந்த யானைகிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ இந்த மாதிரி அதோட காட்டில் வந்து நம்ம இருக்கிறதுக்கு அது பெர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். நம்ம அதோட வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து அதை அடித்து வெளியே துரத்தணும்னு நினச்சா அது கண்டிப்பாக கோவப்பட தான் செய்யும், அப்போ நான் உயிரிழப்பு ஏற்பட தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து யானையை குறை சொல்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யானை வந்து நிறைய அட்ராசிட்டி பண்ணிட்டே இருக்குது அந்த 301 காலனி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே. அது மாதிரி சின்ன காணல் பெரிய காணல் அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த யானை வந்து நிறையா வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த யானையால் எங்களுக்கு வந்து நிறையா தொந்தரவு இருக்குது, நிறையா வந்து பாதிப்படைகிறோம், நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. ஸோ அதனால் இந்த யானையை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தணும், இதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் வந்து கேரளா கவர்மெண்ட்டை வந்து கேட்குறாங்க. இந்த யானையை வந்து நீங்கள் வந்து ஒன்று அதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வைங்க, இந்த இடத்துல வந்து இருந்தால் நாங்கள் வந்து டெய்லியுமே வந்து அதோட வந்து போராட்டமாக இருக்குது, யார் எப்போ எங்கள் உயிர் போகும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். ஸோ அதனால் இந்த யானையை வந்து நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் வந்து கேரளா கவர்மெண்ட்டை அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கேரளா கவர்மெண்ட்டும் வந்து அதை வந்து ரொம்ப நாளாக இது மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து அதை வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது வந்து கேஸாக மாறுது, கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்டு வந்து அந்த யானையை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு இது பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது அந்த கேஸ் வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டுருக்கு. இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. அரிசியை தேடி யானை வர்றது அது வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த அரிசி கும்பிடுங்கிற யானை வந்து எப்பவுமே வந்து மக்கள் அதிகமாக புலங்குற டயத்தில் வராது. எல்லோரும் வந்து அமைதியாகி ஊரே அமைதியானதுக்கப்புறம் பொழுதடைஞ்ச நேரத்தில் அமைதியாக இருக்குள்ள நான் ஊர் அந்த டைமில் பஸ்ஸு எதுவுமே கார் எதுவுமே போகாமல் மக்கள் எல்லாருமே அடங்கினதுக்கப்புறம் பொறுமையாக உள்ளே வரும். அது வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அப்படியே பொறுமையாக வரும். வந்து இப்போ ஒரு வீட்டில் அரிசி எடுக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அரிசி எடுத்து அரிசி வந்து வீட்டுக்குள்ளே ஒரு செவத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த செவத்தை மட்டும் நைஸாக தள்ளி விட்டு உடச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அது பாட்டிக்கு போயிடும். ஸோ யாருக்குமே வந்து எந்த தொந்தரவும் தெரியாது. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது தான் அந்த யானை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு, அரிசி கொண்டு வந்து இந்த மாதிரி வேலையை காட்டியிருக்கு அப்படின்ட்டு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த யானை வந்து ஒரு புத்திசாலியான யானை கூட சொல்லலாம். அவ்வளோக்குள்ள அமைதியாக பொறுமையாக வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு யானை இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை மக்கள் தொடர்ச்சியாக கேட்டே இருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து நீதிமன்றமும் வந்து ஒரு தீர்ப்பு கொடுது. என்னென்னா அரிசி கொம்பன் யானை வந்து நீங்கள் வந்து இங்கே இருந்த இடத்துலேருந்து இந்த இடத்தையும் நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த அரிசி கொம்பனை பிடிக்கிறதுக்கு நிறையா வந்து போராட்டம் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து தீவிரப்படுத்துகிறாங்க டீமை. ஸோ தீவிரப்படுத்தி அதை பிடிக்கலான்னு பார்க்கும்போது அதை பிடிக்கிறதுக்கு நிறையா சிக்கல் இருக்குது. ஏன்னா அது வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல கரெக்டான ஒரு சமதளத்தில் இருந்தால் தான் பிடிக்க முடியும். ஒரு இடத்துக்கு மேலே போயிடுச்சு இல்லைனா ஒரு அவங்க டார்கெட் பண்ணி வச்ச இடத்த தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்கே ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணி கடைசியில் அந்த சின்ன தம்பியான சாரி நம்ம அரிசி கொம்பன் யானை வந்து ஒரு வழியாக ஊசி போட்டு வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த யானையை வந்து எங்கே கொண்டு வந்து விடுறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா பார்டரில் கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ அது விடும்போது இந்த யானை என்ன பண்ணுதுன்னா மேகமலை அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அங்கே போய் காலை அது எங்கே இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கழுத்தில் வந்து ரேடியோ காலராக அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்காண்டி அந்த ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒன்று வந்து கழுத்தில் வந்து போடுறாங்க. ஸோ அந்த யானை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து அது நல்லா தான் ஒர்க் பண்ணிச்சு. அதுக்கடுத்த நாள் இருந்து என்னென்னா அது வந்து கரெக்டாக ஒர்க்கிங் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யானை என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அவங்க விட்ட இடத்துல கூட தான் சுற்றிட்டுருக்கு. அதுக்கப்புறம்
ரெண்டாவது நாள் என்ன ஆகுதுன்னா அப்படியே அங்கேருந்து நடந்து அந்த யானை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசிகுமன்கிற யானை நார்மலாகவே ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடக்குமா, மற்ற யானை மாதிரி கிடையாது, இது வந்து ரொம்ப நடக்கிற ஒரு யானை. அதனால் அது நடந்து என்ன பண்ணுது, தேனி கம்பம் அந்த ஏரியாக்குள்ளே வந்து உள்ள ஊருக்குள்ளே போகுது. ஊருக்குள்ளே போய் அதோட குடும்பத்துலேருந்து பிரிச்சிட்டாங்களே, ஸோ அது வந்து குடும்பத்தை தேடுதா இல்லைனா அதோட பசிக்காக உணவை தேடுதா அப்படிங்கிறது தெரில. ஸோ ஊருக்குள்ளே போய் எல்லா மக்களையுமே வந்து அட்ராசிட்டி பண்ணுது. ஊருக்குள்ளே வந்து கோபத்தை அடக்க முடியாமல் கண்ட்ரோலே இல்லாமல் வந்து தறிக்கட்டு ஓடுது. ஸோ அந்த மாதிரி ஓடும்போது இந்த யானையை பார்த்து நிறைய பேர் பயந்து கீழே விழுந்தவங்க நிறைய பேர். ஸோ இந்த யானை வந்து டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணி கொள்றத விட இந்த யானையை பார்த்து நிறைய பேர் கீழே விழுந்தவங்க அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்படி தான் வந்து நிறைய பேர் இதாக இருக்குது. ஸோ இந்த யானை போய் அவ்வளோ நேராக போய் யாரையும் வந்து அட்டாக்லாம் பண்ணலை. ஓடி போகும்போது இந்த காரை வந்து உடைச்சிருக்கு, அது போக ஒரு ஆட்டோ வந்து உடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த யானை பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இறந்தும் போயிருக்காரு, அந்த தேனி மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து இறந்தும் போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு இறங்கின அந்த அன்னைக்கே வந்து இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த யானையை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து கேரளாவில் இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்கள் மேலே வந்து அவ்வளோக்குள்ள ஒரு கேரிங்காக இருக்காங்க, அந்த தேனியில் வந்து ஒரு நாள் தான் அதை வந்து இறங்கிச்சு, இறங்கின அடுத்த நாளே வந்து அதை பிடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் மக்களை வந்து கரெக்டான இதை வந்து பார்க்குது, நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் கேட்டுமே நீங்கள் பார்க்கல. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மக்கள் எல்லோரும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது. கடைசி என்னதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை பிடிக்கிறதுக்கு 3 கும்கி அணைகள் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நிறையா ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அதை பிடிக்கிறதுக்கு வந்து முழு வீச்சில் வந்து இறங்குறாங்க. ஸோ அப்படி இறங்கி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே கேரளா மக்கள் என்ன சொல்கிறாங்க, அரிசி கும்பன் யானையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து அரிசி கும்பன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கேரளா கவர்மெண்ட்டில் ஒரு கேஸாகவே வந்து போட்டுறாங்க. ஸோ கேரளா கவர்மெண்ட் வந்து அதை கேரளா நீதிபதி வந்து அதை விசாரிக்கும்போது இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து யானையை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க மாதிரிலாம் நியூஸ் வரும்போது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற வனத்துறையுமே வந்து ஒரு வனவிலங்கை வந்து கொடுமைப்படுத்துகிறதோ இல்லை அவங்கள வந்து காயப்படுத்துகிறதோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எந்த கவர்மெண்ட்டும் பண்ணாது. அதுவுமே இல்லாமல் இந்த யானை வந்து தமிழ்நாடு பார்டரில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அங்கே வந்து முடிவாகும். ஸோ இதில் வந்து எங்களை வந்து இன்டர்ஃபர் பண்ணாதீங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஸோ அது வந்து அவங்களோட பொறுப்பு. இப்போ வந்து யானை தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறனால அது வந்து அவங்களோட பொறுப்பு. ஸோ அது கேரளாக்குள்ளே வராத வரைக்கும், தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் அது அவங்களோட சட்டம், அவங்களோட இது அவங்க பார்த்துப்பாங்க அந்த யானை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இதை வந்து நீங்கள் வந்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லி முடிச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து போராட்டம், இங்கே இருக்க மக்கள் வந்து யானை வந்து இப்படி வந்துட்டு இப்படி போச்சுன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து தீவிரப்படுத்துகிறாங்க யானை பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த யானை என்ன பண்ணுதுன்னா, போக்கு காட்டுது, அவங்க சர்க்கிள்குள்ளே நிற்கவே மாட்டேங்குது. அங்கிட்டு இங்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த யானை வந்து ஒரு இடத்துல நிற்காது, நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானையை பிடிச்சது இப்போ 1 மாதத்துக்கு முன்னால். ஸோ அதுக்கப்புறம் அந்த யானைக்கு வந்து ஊசி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஊசி வந்து 1 மாதத்துக்குள்ளேயே திரும்பி வந்து நம்மளால் ஊசி போட முடியாது, ஏன்னா அது வந்து வனவிலங்கு ஆர்வலர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த யானையை வந்து திரும்பி நம்மளால் ஊசி போட முடியாது, ஏன்னா இப்போ தான் ஊசி போட்டிருக்காங்க. ஸோ கன்டினியூஸாக வந்து ஊசி போடக்கூடாதுனால ஊசியும் நம்மளால் போட முடியாது. இன்னொன்று, அந்த யானைக்கு ஊசி போடணும்னா அந்த யானை வந்து ஒரு இடத்துல நிலையாக நிற்கணும், நின்னால் மட்டும்தான் நம்மளால் ஊசி போட முடியும், ஏன்னா அது நடந்துக்கிட்டே இருக்கு யானை இல்லையா. ஸோ அங்கிட்டு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாகவே இருக்குது வனத்துறை அதிகாரிகளுக்கு. ஸோ யானையை ஊசி போட்டாலும் பிரச்சனை, ஊசி போடாமல் எப்படி பிடிக்கிறதுலாம், காட்டுக்குள்ளே துரத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா ஐடியா நிறையா எல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ கும்கி யானையை வச்சு காட்டுக்குள்ளே துரத்தலாமான்லாம் பார்க்குறாங்க. பட் அந்த யானை வந்து ஒரு இடத்துல நிற்கலை, அவங்க நினைக்கிற பிளேஸ்க்குள்ளே அது வந்து கரெக்டாக வரலை, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அது திரும்பி ஊருக்குள்ளே வராத மாதிரி எல்லா என்ன சொல்ல ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை எல்லாமே பண்ணிட்டாங்க, திரும்பி அந்த யானை வந்து ஊருக்குள்ளே வராத மாதிரி. அதுமாதிரி அந்த தேனிக்கம்பம் பகுதிகளுக்கு வந்து 144 தடை உத்தரவும் போட்டாங்க, ஏன்னா யானை அந்த மாதிரி ஊருக்குள்ளே உலாகிட்டு இருக்கனால யாரும் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்கு, அந்த யானையை வந்து பிடிக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா அந்த யானை வந்து ஊருக்குள்ளே இறங்கலை, அது காட்டுக்குள்ளே தான் இருக்குது, அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த யானையை விட்டுருங்க, ஒன்றும் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் மக்களும் சரி, கேரளா மக்களும் சரி என்ன சொல்கிறாங்க, அந்த யானை வந்து திரும்பி கட்டாயம் ஊருக்குள்ளே இறங்கும், ஏன்னா அது வந்து அரிசியை வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு யானை. ஸோ அரிசிக்காக இந்த ஊருக்குள்ளே இறங்க தான் செய்யும், இப்போ நீங்கள் விட்டாலும் கூட இன்னும் கொஞ்ச நாளில் திரும்பி அந்த யானை உள்ளே வந்து அட்டாசிட்டி பண்ண தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த யானையை வந்து காட்டுக்குள்ளே துரத்தலாம் அப்படின்னு சொல்லி துரத்தும் போது அது 10 கிலோமீட்டர் என்ன ஆயிடுச்சு, மூணாரை பார்த்து போக வேண்டிய
திசையிலேருந்து அது வந்து மேகமலை பார்த்து போயிடுச்சு 10 கிலோமீட்டர். ஏன்னா இவங்க மூணாருக்கு இப்போ இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட சொந்த பிளேஸுக்கு போயிடும். ஸோ அங்கே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து அங்கே கேரளா கவர்மெண்ட்டுக்குள்ளதுக்கு உள்ள அதோட வாழ்விடத்துக்கு போயிடும், சொந்த இடத்துக்கு போயிடும். சொந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம், ஏன்னா அது கொஞ்சம் பதட்டத்துலேயும் இருக்குது, ஏன்னா புது இடமா இருக்குது நம்ம அது அதோட அது சுற்றி இருந்த அந்த யானைகள்லாம் தேடுதா இல்லைனா அரிசிக்காக தான் இப்படிலாம் பண்ணுதா அப்படின்னு நம்மளால் யானையை வந்து எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது என்ன இதுக்கு என்னதுக்காக அப்படி அங்கிட்டு மட்டும் ஓடுது அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி மூணாருக்குள்ளே போயிருந்துச்சு அப்படின்னா மேபி அது வந்து அதோட குடும்பத்தோடு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ சேர்ந்துருந்துச்சுன்னா மேபி அது எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அது வாட்டி அதோட குடும்பத்தோடு இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ என்னாச்சுன்னா அது மூணாரை பார்த்து போகாமல் மேகமலை பார்த்து 10 கிலோமீட்டர் போயிருச்சு. ஸோ இது வந்து அவங்க வந்து துரத்தணும்னு நினைக்கும் போது அது அந்த சைடாக்கில் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டே டு டே நம்ம நியூஸ் பார்ப்போம். ஸோ நியூஸ் பார்த்து அவங்களாம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த நியூஸ்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த அரிசி கும்பனுங்கிற யானை கேரளாவிலேருந்து இங்கே வந்துச்சு, இவ்வளோ இவ்வளோ நியூஸ் சொல்லியாச்சு. அது வந்து அரிசிக்கு ரொம்ப விருப்பப்படுறதுனால அரிசி கும்பன் பேர் வச்சாங்க, எல்லாம் ஓகே, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி அரிசி கும்பனுங்கிற யானை மாதிரி நிறைய யானைகள் வந்து காட்டில் இருக்குது. ஸோ திரும்பியும் வரதான் போகுது. ஆல்ரெடி சின்னத்தம்பி வந்துச்சு, சின்ன இப்போ அந்த சின்னத்தம்பி மாதிரி இந்த யானையும் வந்து நீங்கள் பிடிச்சி அதை வந்து கும்கியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய பேர் இப்போ வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அரிசி ஆல்ரெடி விரும்பி சாப்பிட்ற ஒரு யானை. ஸோ எப்போனாலும் திரும்பி ஊருக்குள்ளே வரதான் போகுது. ஸோ இதால் பிரச்சனை வந்து நீண்டுக்கிட்டே தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து பிடிச்சி பேசாமல் கும்கியாக மாற்றிடுங்க. கும்கியாக மாற்றினீங்கன்னா நீங்கள் வளர்க்கும் போல் அதுக்கு வந்து என்ன வேணுமோ அதை கொடுத்து நல்லா கும்கியாக மாற்றினீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதுக்கும் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து வர்ற எல்லா யானையுமே பிடிச்சி பிடிச்சி கும்கியாக மாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போது ஒரு டைமில் காட்டில் இருக்க எல்லா யானையும் ஒரு டைமில் எப்படியும் படையெடுத்து வரதான் போகுது. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் யோசிக்க தான் செய்வாங்க. பட் ஆனால் மக்களில் நிறைய பேர் அதை அந்த கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து அதை கும்கியாக மாற்றுங்க, ஏன்னா அது அரிசிக்கு ஆசைப்படுறதுனால கும்கியாக மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படியோ இப்போ வந்து இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 301 காலனி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த மேப்லேயே கிடையாது. பட் அதை வந்து உருவாக்கி அங்கே வீடை கட்டுறாங்க. யானை வாழ்கிற இடத்துல வீடை கட்டினதுனால அந்த யானை வந்து வெளியே வருது, அரிசி சாப்பிடுது, அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது. ஸோ இது வந்து மக்களோட அறியாமையினால் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா, இல்லைனா கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து அலட்சியமாக பார்க்குதா, இல்லைனா இந்த மாதிரி அரிசி கொம்பன் பிரச்சனையில் வந்து அந்த யானையை குறை சொல்கிறதா இல்லை நம்மளை குறை சொல்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையில் வந்து யார் மேலே தப்பு, யார் வந்து ஒழுங்கு இதை வந்து சரியாக செஞ்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது, யானை மேலே தப்பா இல்லை மக்கள் மேலே தப்பா இல்லை கவர்மெண்ட் மேலே தப்பா, அது வந்து எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதில் வந்து யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்ட்டே இருங்க, பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் கோரிக்கைகளும் சேரும். தேங்க்யூ.